ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தீராத மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி அப்படிங்கிற ஒரு கொடுமையான வழிகளில் தான் வந்துட்டு நம்ம எப்படி தீர்வு காண்றதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலி இருக்கட்டும் முதுகு வலி இடுப்பு வலியெலாம் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு அதிகமான வலிகள் இருக்கும் சிலருக்கு வந்து ஒரு கால் கூட மறுத்து போகும் அந்த மாதிரி வலிகள் இருக்கும் அதே மாதிரி முழங்கால் வலி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூட்டு வலி வரக்கூடிய அறிகுறிகள் தான் இடுப்பு வலி வந்துருச்சுனாவே உங்களுக்கு மூட்டு வலி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல கால்சியம் குறைபாடு இருக்குது தான் அர்த்தம் வயதாக வயதாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து குறை தான் இருக்கும் கால்சியம் குறைஞ்சிட்டாவே உங்களோட எலும்பு ஆட்டோமேட்டிக்காக தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிடும் அதனால தான் உங்களோட உடம்புல வந்து சத்துமானம் இல்லாதனால மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலின்னு சொல்லிட்டு பெயிண்ட்ஸ் வந்துட்டு அதிகமாக வர ஆரம்பிச்சிருது ஸோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு தான் இப்போ இந்த பூண்டை வந்து நம்ம எப்படி செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து போட்டுட்டு மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு நல்லெண்ணெய் நல்லா பொறிஞ்சு அந்த மஞ்சள் தொல்லை நல்லா பொறிஞ்சு உங்களுக்கு வரும் அந்த உப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்து உப்பு இல்லை கல் உப்பு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க சால்ட் ஆட் பண்ண வேணாம் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு மீடியமான ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் நல்லா வச்சுக்கோங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்துட்டு பூண்டு வந்து கரைஞ்சிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க மாதிரி உங்களுக்கு நுரைச்சி வரும் அதுக்கப்புறம் ஓரளவு சூடானதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நாட்டு பூண்டு நார்மலான சைனா பூண்டு எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு பூண்டு இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா பூண்டு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு நம்மளோட மூட்டில் இருக்கிற தேமானத்தை வந்து எடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இதில் வந்து ஒரு ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே போதும் அதிகமாக நீங்கள் பூண்டு சாப்பிடுவீங்கன்னா ஒரு பத்துக்குள்ளே எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேணாம் இப்போ நல்லா வந்துட்டு இதை வறுத்துக்கிட்டே இருங்க இதை வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும் ரொம்பவுமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கரைஞ்சிடுச்சுன்னா உங்களால் கொஞ்சம் கூட வாழ வைக்க முடியாது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க நல்லா மனமாக இருக்கும் அந்த அந்த கலர்லாம் பார்த்திங்கன்னா பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா வறுபற்றும் அப்படியே நீங்கள் விட்டு நீங்கள் வெள்ளை சோறில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயையும் இந்த பூண்டையும் வந்து நீங்கள் நல்லா கலந்து சாப்பிடுங்க நல்லா சூடான சாப்பாட்டில் இந்த எண்ணெயோடு இருக்கிற பூண்டை வந்து ஊற்றி சாப்பிடுங்க இந்த எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு மிச்சம் அப்படின்னா உங்கள் மூட்டுகளெல்லாம் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்படி தேய்க்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ரிசல்ட்டு அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும் மத்தியான வேலையில் வந்து எடுத்துக்கோங்க அதுவே போதும் ஒரு ஏழு நாளைக்கு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பொறிஞ்சு வந்திருக்கு இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள் இது வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணி வெறும் எண்ணெயில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதுவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கலர் கொடுத்துரும் நல்லா வெந்தும் வந்திருக்கு சாப்பிடவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு ஏழு நாளைக்கு சாப்பிடுவாங்க நல்ல ஒரு பயன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா சில குட்டிஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்